ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராதிகா கார்த்திக். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். இப்போ இருக்கிற வைரஸ் எல்லாம் நம்ம எதிர்த்து போராட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எதிர்ப்பு சக்தி. இந்த ஜூஸை கிட்ஸும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸும் தெரியும். நான் இப்போது 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை நீங்கள் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா சீடியும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது 100 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, தண்ணி எதுவும் நான் சேர்க்கல, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது நம்ம நெல்லிக்காய் அரைக்க போகிறோம். நெல்லிக்காயை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு, ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் இருக்கிற ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு நீங்கள் அதில் கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் நெல்லிக்காவை நம்ம அரைச்சிக்கலாம். அதை அரைக்கிறப்ப நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நெல்லிக்காய் ஜூஸை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ரொம்ப இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் ஜூஸ் அப்புறம் இஞ்சி சாறையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் ஆகிற வரையும் கரைச்சி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெது வெதுப்பாக ஆறுற வரையும் வெயிட் பண்ணலாம். திக்காக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் சாறையும் இஞ்சி சாறையும் ஊற்றிக்கலாம். இப்போ 5-6 லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப நம்ம ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நான் எல்லா ஜூஸும் ஊற்றினப்ப அடுப்பு ஆஃபில் தான் இருந்துச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 1 மாதம் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 3 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஜூஸ் கண்டென்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை எடுத்து யூஸ் பண்ணுறப்பயுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இஞ்சியோட சாறு அடியிலேயே தங்கிடும். இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஜூஸ் ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Eat healthy, stay happy. நான் உங்களை அடுத்த டிஷ்ஷோடு வந்து சந்திக்கிறேன்.